நண்பர்களே, ஒரு காருக்கு சப்வூஃபர் தேவையில்லை, அதுக்கு பதிலாக இந்த ரெண்டு பாக்ஸுமே போதும். ஸோ வேற லெவலில் இருக்குது இதோட அவுட் புட்டு. இதை நம்மளோட புதிய ஒரு வீடியோலேக்கு உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கார் ஆடியோ சம்மந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் நான் என்னுடைய காரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6x9 ஓவல் ஸ்பீக்கர் வந்து JBL பிராண்டோடது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு 7 இயர்ஸ் ஓல்டு உள்ள ஒரு ப்ராடக்ட், ஆனால் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போது இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா, ரன்னிங்கில் சாங்ஸு ஓடிட்டுருக்கிறப்போ ஒரு வைப்ரேஷன், கிர் கிர் அப்படிங்கிற ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்பீக்கர் சர்வீஸ் பண்ணுறதுக்கான டைம் ஆயிடுச்சு. மேஜராக இந்த ஸ்பீக்கர்களில் இந்த மாதிரி சவுண்டு எதனால் வருதுன்னா, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த கிரில் போட்டிருக்கோம், கிரிலுக்கும் இந்த ட்யூட்டருக்கு இடையில் ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் வழியாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த டஸ்ட் எல்லாமே உள்ளே போகும். நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறப்போ இதில் வைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே, அதுலேருந்து இருக்கக்கூடிய டஸ்ட்டோ இல்லைருந்து களையக்கூடிய சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே இது கேப் வழியாக உள்ளே போயிருச்சுனாக்கா, நேரே கீழே போய் அந்த காயில் இருக்கக்கூடிய இடத்துல போய் அப்படியே தங்கிக்கும். ஸோ அப்போ அந்த காயில் வந்து வைப்ரேஷன் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா, இந்த பேப்பரை வந்து ஒரு சைடாக ஓரம் கட்டி விட்டுரும். ஸோ அப்போ அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ஆகும். இதுதான் மேஜர் காரணம். இதுக்கு அடுத்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய இரும்பில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் திரும்ப பிடிச்சாலோ, இல்லை வேறு ஏதாவது காயில் ஏதாவது லூஸாக இருந்தாலோ, இல்லை அதில் பைண்டிங் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வரும். ஸோ இவ்வளோ நாள் இது நல்லா ஓடிட்டு இருந்து, ஸோ அதனால் இது டஸ்ட் எல்லாம் ஏறி செப்டிக்கான மாதிரி இருக்குது, அதனால தான் இந்த ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம சர்வீஸ் பண்ண கொடுக்கணும். ஸோ இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஸ்பீக்கர் வந்து வைக்கிறப்போ சவுண்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு 70% தான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான சவுண்டு கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு பாட்டம் சைடு இந்த பூட் ஸ்பேஸ் ஏரியா பார்த்திங்கன்னா, ஒரு அன்இவனான ஒரு ஏரியா, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அலைன்மெண்ட் இல்லாத ஒரு ஏரியாவாக உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகணும், இந்த ஸ்பீக்கரோட பேக் சைடில் வரக்கூடிய அந்த பூஸ்டிங் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பூஸ்டிங் ஏர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சர்க்குலேஷன் இருக்காது. சர்க்குலேஷன்னா ஒரு ஈவனான சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நமக்கு இதில் உள்ள ஒரு ஃபுல் எஃபெக்டான ஒரு ஒரு சவுண்டு குவாலிட்டி தான் நம்ம கேட்க முடியாது. இது இந்த வண்டின்னு இல்லை, எல்லா வண்டிகளுமே இந்த பிரச்சனை உண்டு. அதையும் மாரி நமக்கு சாங்ஸு கேட்க நல்லா இருக்கிறது பார்த்திங்கன்னா, நல்ல டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான செட்டில் இருந்தும், நம்ம இதில் வச்சுருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கரோட எஃபெக்ட் தான் நமக்கு அதில் கிடைக்கும். மற்றபடி இந்த பேஸுக்கான கரெக்டான வால்யூம் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம இதில் ஒரு ட்ரையல் எடுக்க போகிறோம். அது என்னென்னா, இப்போதைக்கு அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த குட்டப்ப மாதிரி உங்களுக்கு தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சோனியோட ப்ராடக்ட், சோனியோட ஸ்டீரியோ சிஸ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. ஸோ இது நான் ரெண்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸு கிடச்சிதுன்னா, நீங்கள் எந்த காரணத்தை வச்சாலும் அதை வேஸ்ட் பண்ணாதுங்க. காரணம், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பாக்ஸுகள்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இது சோனியோட ஒரிஜினல் ஸ்பீக்கர் தான். ஸோ ஒரு ஊஃபரும் ஒரு ட்யூட்டரும் சேர்ந்து வரும். ஸோ இதில் வரக்கூடிய ட்யூட்டர்களுக்குன்னு தனி பிரத்யேகதை உண்டு. காரணம், அந்த ட்யூட்டர்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே அவைலபிள் இருக்காது. ஸோ இப்போ அந்த மாதிரி ட்யூட்டர்ஸும் இறங்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல குவாலிட்டியான ட்யூட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கூட நமக்கு இறைச்சல் இல்லாத நல்ல ஷார்ப்பான ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பாக்ஸும் நம்ம கார்களில் கொடுத்தா எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு நான் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் ரெண்டு பாக்ஸ் வாங்கினேன். ஸோ காருக்கு இல்லைனா வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வாங்கினேன். ஸோ இதை வச்சு ட்ரையல் பண்ணி பார்ப்போம். காரணம், அந்த ஸ்பீக்கர் நம்ம சர்வீஸ் கொடுக்குற வரைக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பூட்ஸ் நல்லா இருந்ததுனாக்க நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்படி இருந்தனா, நீங்கள் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சுனாக்க நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி பாக்ஸுகளோட பிரத்யேகதை, அதாவது முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் கூடிய டியூட்டர், இதில் கூடிய ஊஃபர், இதுக்கு கணக்கான பாடி தான் அவங்க கம்பெனி கால்குலேஷன் பண்ணி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஏர் வென்டிலேஷன் எல்லாமே கம்பெனி ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாடல் பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு கணக்கான இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் வாங்கி வைங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறத விடவும், அதாவது இந்த மாதிரி வைக்கிறத விடவும், ஸோ இந்த மாதிரி செட்டப் வச்சிங்கன்னா எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம அந்த ரெண்டு பாக்ஸையும் நம்ம பூட்ஸ் ஏரியாவில் வச்சுருக்கோம். ஸோ இந்த காருக்கு உள்ளால் இருந்துட்டு அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் செட்டப் ஆகிருக்கு அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் உங்கள் ஸ்பீக்கரோட பர்ஃபார்மன்ஸ் நான் வெளியே வச்சு காமிச்சேன். மொபைலில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரெக்கார்டு குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்குற பெரிய அளவு இருக்காது. நான் தான் காருக்குள்ள வந்து செக் பண்ணி சொல்கிறேன், பார்ப்போம். நண்பர்களே, செரிக்கும், அதாவது உண்மையை சொல்லணும்னா சப்வூஃபரோட ஒரு தேவை உங்கள் வண்டிக்கு இருக்காது. நீங்கள் சப்வூஃபருக்கு செலவு பண்ணுற காசை இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸு செலவு பண்ணுங்கள். உங்கள் பூட் ஸ்பேஸு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். பூட் ஸ்பேஸில் நம்ம ரெண்டு ஊஃபர் பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் வேணும். ஸோ எனக்கு ஸ்பேஸு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான். மற்றபடி சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன், சப்வூஃபர் வேண்டாம். நான் அந்த சப்வூஃபர் நான் எடுத்துகிட்டு நான் இதை வைக்கலன்ட்ருக்கேன். காரணம், அதுக்கு டியூட்டரோட அந்த சில்னஸ் நிஜமாக சொல்கிறேன், வேறு எந்த டியூட்டர்லேயும் நான் வந்து அனுபவித்தது கிடையாது. ஸோ அவ்வளவு சாஃப்டான ஒரு டியூட்டர் அதில் இருக்கக்கூடியது. நல்ல மைல்டான வாய்ஸ், நல்ல மைல்டான பேஸு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு இது எப்படி நான் உங்களுக்கு அதை ஆடியோ குவாலிட்டியாக மொபைலில் காமிச்சு தர முடியும்னு தெரியலை. காரணம், இது மொபைல் ரெக்கார்டர் அப்படிங்கிறனாலே சாதாரணமாக தான் ரெக்கார்ட் ஆகும் ஆடியோ வந்து. ஸோ நல்ல, நிஜமாக நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் சப்வூஃபருக்கு பண்ணுற செலவை உங்கள் டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய செட்டு நல்ல குவாலிட்டியான செட்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வாங்கிக்கோங்க. நிறைய பாக்ஸ் அவைலபிளாக இருக்கும். பேனாசோனிக் உண்டு, ஐவா உண்டு, கென்விட் உண்டு, இப்படி பல கம்பெனிகள் உண்டு, சோனி உண்டு. இதில் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு எதுனா நான் சோனி தான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஊஃபரில். நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்று முடியாது. இப்போ சப்வூஃபர் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நல்ல ஹார்டு பேஸு, ஹார்டு பேஸ் ஆகணும். ஸோ இது ஹார்டு பேஸே கிடையாது, நீங்கள் சாஃப்டாக கேட்கலாம். நான் இது சும்மா யூடியூப்பில் மியூசிக்கை தான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இதோட ரியலைஸ் என்னென்னா, நீங்கள் நல்ல சாங்ஸ் ஒன்று போட்டுவிட்டு நீங்கள் காரில் உட்காந்து பாருங்கள், அப்போ வேற லெவல், அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் இந்த வீடியோ. நான் இது நிறைய நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி பண்ணணும்னு. அப்போது இன்றைக்கி அந்த ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் ஆகவும், ஸோ இந்த ஸ்பீக்கர் நான் ஒரு இடத்துல பார்த்தேன். ஸோ நான் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பாக்ஸுகள் கண்டிங்கன்னா நீங்கள் வாங்குங்க, கொடுக்காதுங்க இருக்கும். அதைத்தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்குன்னா அதோட கிளாரிட்டி அப்படி இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இஷ்டப்பட்டுச்சுனாக்கா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதுபோல் அடிப்புள்ள கிட்டலன் வீடியோ மட்டும் நான் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் நன்றி, வணக்கம்.